Hi friends, welcome to Erode Puppies Kitchen. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மட்டன் சுக்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ மட்டன், பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், வரமிளகாய் 4 வரமிளகாய், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தழை தேவையான அளவு, 3 துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு, சோம்பு 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் 4 வரமிளகாய், கொத்தமல்லி 1 ஸ்பூன், ஜீரக கால் ஸ்பூன், மிளகு கால் ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு நெய், தேவையான அளவு மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு. மட்டன் வேக வைக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் நெய், 2-3 டேபிள் ஸ்பூன் इंजी पूंड ना पचवास पोटो कुछ मंजल तूल पटा நல்ல பச்சவாசம் போயிடுச்சு. இப்ப 1/4 கிலோ மட்டனை போட்றலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க. உப்பு போட்டாச்சு. நல்லா எண்ணெயில வணக்கி விடுங்க. தண்ணி ஒரு டம்ளர் ஊத்திக்கலாம். ஏனா மட்டன் வந்து தண்ணி ஊத்துனா தான் நல்லா வேகும். இப்போ குக்கரை மூடி 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வறுத்துக்கலாம். சீரகம், மிளகு, கொத்தமல்லி, சோம்பு, 4 காஞ்ச மிளகாய், மீதமான சூட்ல வறுத்துக்கலாம். மணம் வர வரைக்கும் வறுக்கலாம். இப்ப மணம் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது மிக்ஸியில நல்லா பொடி அரைச்சுக்கலாம். இது கூட 2 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். மிக்ஸில அரைச்சுக்கலாம். வடச்சட்டி வச்சாச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய், சூடாகட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற வரமிளகாய், கருவேப்பிலை தழை, வெங்காயம், நான் போட்டாச்சு. மட்டனுக்கு உப்பு போட்டதுனால உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நல்லா இது வணங்கட்டும். நல்லா பொன்னிறமா வணங்கணும். பொன்னிறமா வணங்கினா தான் மட்டன் சுக்காக்கு நல்லா இருக்கும். பொன்னிறம் ஆயிடுச்சு. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் போட்டு நாம அரைச்சு வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வணக்கணும். பச்சை வாசம் போனா தான் கறிக்கு நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இதுல எண்ணெய் பிரியணும். எண்ணெய் பிரியற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. மட்டன் வேக வச்ச தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இது கொஞ்சம் நேரம் சுண்டுட்டும். அதுக்கப்புறம் மட்டனை போட்டாக்கா
ட்ரை ரோஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம ஊற்றுன தண்ணி வந்து கொதிச்சிருச்சு, கொஞ்சம் சுண்டிருச்சு. இப்போ வேக வச்ச மட்டனை இதுக்குள்ளார போட்டுடலாம். அது போட்டு நல்லா கலரி விடணும். அப்படின்னா தான் அந்த மட்டனில் இறங்கும் அந்த எசன்ஸு. இது ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் ஆகும், வேகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சிருச்சு, இப்போ நல்லா மட்டன் குலர் மசாலா இறங்கிருச்சு. கொத்தமல்லி தழை தூவிடலாம். தூவியாச்சு, ஒரு கலர் கலரி விட்டு பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு, நல்லா மசாலா இறங்கிருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். மறக்காத ஈரோடு பப்பீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.